श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद् गीता 18वां अध्यायम 42वां श्लोकम। शमोद्दमस् श्री भगवानुवाच क्षमोद्दमस्तपःशौचम् क्षान्तिराज्यवमेव च ज्ञानं विज्ञानमास्तिक्यम् ब्रह्मकर्मस्वभावजम्। பகவத்கீதை கடைசி அத்தியாயம் 17 அத்தியாயங்களுக்குள்ள பேசின விஷயங்கள் எல்லாத்தினையும் சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னு விரும்பின பகவான். அது கூட அர்ஜுனன் கூட ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கான். பல விஷயங்கள் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு மனசில் தோணிச்சு, தியாகம் சந்நியாசந்தான் உத்தமம், தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹ. அர்ஜுனனுக்கு கர்மயோகம், டியூட்டி, யுத்தம் முக்கியம்னு சொல்லி பகவான் பேசிகிட்டு இருந்தா கூட உள்ளக்குள்ள அவனுக்கு சாத்விக குணம் கூட நிறையவே இருக்கு. நிறையன்னா க்ஷத்ரிய குணம், பேசிக்கல்லி காம்பினேஷன் தான் இந்த குணாஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் இது கேட்டதுக்கப்புறம் பகவான்கிட்ட வந்து, ஸோ வாழ்க்கையில் அப்புறம் கண்டிப்பாக எல்லாத்தையும் விட்டுட்டு கர்மத்திலிருந்து விடுதலை வேணும், மோட்சம் வேணும், முக்தி வேணும்னு ஒரு ஆசை உள்ளே இருக்கு. இல்லைன்னா கடைசியில் திரும்பி வந்து தியாகம்னு என்ன, சந்நியாசம்னு என்னான்னு சொல்லு பகவானேன்னு கேட்குறான். இந்த அத்தியாயத்துக்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கே தவிர, பட் பகவான் கூட கன்க்ளூஷன் வந்து கர்மயோகம் பேசினானும் பக்தி யோகம் பேசினானும் எல்லாம் கடைசியில் அதோடைய முக்கியத்துவம் என்ன, அதனால் அடைய வேண்டிய அடுத்தபடி என்னன்னு இங்கே வேதாந்தத்துடைய வேதங்களுடைய சாரத்தினை அந்த சந்நியாசம். அதனால் அது இந்த அத்தியாயத்துக்கு பெரியவர்கள் கொடுத்த பேர் வந்து மோட்ச சந்நியாச யோகம். ஆனால் 40வது ஸ்லோகம் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த விஷயத்துக்கு வரல. நம்ம பாதி அத்தியாயம் ஆயிடுத்து, 78 வர்சஸ் தான். அப்போது பகவான் மனசில் என்ன வச்சுக்கிட்டு இவ்வளோ பேசுகிறாருன்னு சொன்னால் அர்ஜுனனுக்கும் புரியணும், இனிமேல் யாராவது கூட இந்த பகவத்கீதை முழுசாக படித்து மறுபடியும் கன்க்ளூஷனுக்கு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக விஷயம் என்ன, மனுஷ ஜென்மத்துடைய லட்சம் என்ன, முக்கியத்துவம் என்னன்னு தெரியணும். அதனால் எல்லாத்தினையும் மூணு மூணாக பிரித்து, தியாகத்தினையும் மூணு விதமாக பிரித்து, மூணு குணங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படி பகவான் எக்ஸ்ட்ராவே சில விஷயங்களெல்லாம் பேசினார். மொத்தம் 7 ஹெட்டிங்ஸ்னு பார்த்தோம் நாம். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இப்போது கடந்த வாரம் பார்த்த ஸ்லோகங்களுக்குள்ள அதனால் என்ன புரியுறது, மூணு குணங்களுக்கு மூணு குணங்கள்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓகே அதோடய எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறது அனேது மேலே லோகமாவது இந்த லோகமாவது கீழே லோகமாவது எங்கேயுமே யாருமே கிடையாதுன்னார். பல வகையாக குணங்களை பற்றி வர்ணித்ததுக்கு அப்புறம் அது 40வதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படி சொல்லி அப்போது இந்த மூணு குணங்கள் வந்து ஸ்வபாவத்தினால
அவங்கவங்க ஸ்வபாவத்தின்னு இந்த மூணு குணங்களை வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொல்லி சாதுர் வர்ணம் நாலு வர்ணங்களான மக்களை பற்றி சொல்லும்போது இந்த நாலு வர்ணங்கள் வந்து அவங்கவுங்களுடைய ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் குணத்தக அந்த வர்ணம் நாட்டு ஜாதினால் பிறந்ததினால் இல்லை. ஓகே, அந்த விஷயத்தினே அதையும் முன்னாடி பேசினது தான். இப்போ அதை சொல்லி இந்த குணங்களே அந்த வர்ணங்களை கூட கம்பைன் பண்ணி சொல்லிட்டு அந்த ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய கர்மத்தினை செய்கிறது எவ்வளோ முக்கியம் அனேது இப்போ எம்ஃபசைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இனிமேல் இன்றைக்கி பண்ணுவார் நல்லா. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், 41 வந்து முதல் சும்மா அந்த நான் பேச போகிற விஷயம் என்ன இனிமேல் இப்போ அது தெரிஞ்சுக்கோனி அறிமுகப்படுத்தார், அறிமுகப்படுத்திட்டார். பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராணாம் சே பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி. அவங்கவங்களுடைய ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி குணங்கள் மூணு தான், ஆனால் வர்ணங்கள் நாலு. இந்த காம்பினேஷன்ஸ் மாறும். நாலு குணங்கள் இல்லை, மூணு குணங்கள் தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தா நாலு வகையானது. பேசிக்காக உலக மொத்தத்தின் எல்லா மக்களையும் நாலு ஸ்வபாவங்களாக பிரிக்கலாம். பிராமண ஸ்வபாவம், க்ஷத்ரிய ஸ்வபாவம், வைஸ்ய ஸ்வபாவம், சூத்ர ஸ்வபாவம். ஸ்வபாவம் அந்த வார்த்தை நல்லா ஞாபகம். நமக்கு ஜாதி இந்த காஸ்ட்டு இது எல்லாத்த பற்றி சம்மந்தம் இல்லை. அது எங்கோ இருந்தது இருந்துக்கு போட்டோம். நிஜமாக பகவான் சொல்கிற இந்த விஷயம் வேதத்துடைய சாரத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து இப்போ பகவான் சொல்கிற விஷயங்களே நல்லா எசிமுலேட் பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்லி நான் அதை பற்றி உனக்கு சொல்ல போகிறேன். கர்மங்கள் அப்படி தான் பிரிக்கப்பட்டது ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி. அப்படின்னு சொல்லி 42 வந்து முதல் அந்த பிராமண ஸ்வபாவம் இருக்கிற அவனுடைய டியூட்டி என்னன்னு விவரிச்சிட்டார். ஒரு 9 இது குணங்கள்ன்னு சொல்லக்கூடாது, டியூட்டி என்றார். அந்த ஸ்லோகம் கடைசியில் இப்போ படிக்கிறோம், 42 ஸ்லோகம் படித்தோமா? ஆ, படித்தோம். பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம் அன்னார். பிரம்ம கர்ம பிராமண கர்மன்னு இந்த ஸ்வபாவம் இருந்தவனும் பிராமணனாக இருக்கிறவனும் அவனும் இந்த டியூட்டிஸ் பண்ணினவன்னா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஏதோ பண்ணுற மாதிரி பெருசாக தெரியாது. வெளியில் பூஜை பண்ண வைக்கணுமா, கணபதி ஹோமம் பண்ண வைக்கணுமா, என்ன பிராமணனை நீங்கள் அதுக்கு லிஸ்ட்டு கொடுத்தாரு. சமம், தமம், தபா, சௌச்சம், சாந்தி, ஆர்ஜவம், ஜானம், விஜானம், ஆஸ்திக்யம், இதெல்லாம் அவன் அனுசரிச்சிட்டே இருந்த அதே அவனுடைய கர்மம். அதுதான் அவனுடைய டியூட்டி. புரிஞ்சுதா? இந்த மாதிரி பிரம்ம கர்ம இந்த விஷயங்கள் சொல்லி இது கர்மஸ்வபாவஜம் அனேது இது முன்னாடி எப்பவுமே சொல்லலை. அப்படி நான் நினைக்கிறோம் அது ஏதோ உள்ள மனசில் இருக்கிற ஒரு குணம் தானே, அதுதான் கர்மம் அவனுக்கு. அந்த அது அப்போது அந்த குணங்கள் உள்ளே இருந்துச்சுனாவே அதே டியூட்டியாக வச்சுருந்தா, டியூட்டி என்னென்னா அனுசரிக்கிறது தானே, டியூட்டி என்ன ஃபாலோ பண்ணுறது தானே, பண்ணிகிட்டு இருந்தால் அவன் அப்போது பிரம்மத்துவத்தை அடையிறதுக்கு லாய்க்காக இருக்கிறதுனால பிராமண கர்ம ஸ்வபாவஜம். இதில் சத்வம் ப்ளஸ் ரஜஸ் காம்பினேஷன். ஆனால் டாமினேஷன் வந்து சத்வகுணம்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதே டாபிக் உத்தவ கீதையில் கூட பகவான் அங்கேயும் பேசிகிட்ருக்கிறார். ஓகே, அதனால் யாராவது கேட்டிருந்த 100% என்ன, ஒரு 80% சத்துவகுணம் வச்சுக்கணும், மிச்சம் 20 வந்து அதை எப்படியோ பிரிச்சுக்கிட்டோம். ரஜோகுணமோ தாமசிக குணம், எல்லா குணம் இருக்கணும். மூணு குணங்கள் இல்லாமல் எந்த சரீரமும் எந்த மனுஷனும் விவகாரமே செய்ய முடியாது. ஆனால் அந்த ப்ரிடாமினன்ஸை அது ஜாஸ்தி இருக்கணும். அதெல்லாம் சொல்லிட்டார். அடுத்தது இன்றைக்கி வந்து அடுத்த க்ஷத்ரியனை பற்றி சொல்லணும். ஸோ 43 ஸ்லோகத்தினை தொடங்குகிறோம். ஷௌரியம் தேஜோ த்ருதிர் தாட்சம்
யுத்தே சாப்ய பலாயனம் தானமீஸ்வர பாவஸ்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். பார்த்தீங்களா, அதே வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. அங்கே பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம்னாரு, இங்கே வந்து க்ஷாத்ரம் கர்ம க்ஷத்ரிய. இங்கே பொதுவாக க்ஷத்ரியனே வார்த்தை உபயோகப்படுத்த உடனே ஒரு ராஜா, இப்போ இந்த காலத்தில் ராஜாவே கிடையாது, ராஜா கிடையாது, ரதமும் கிடையாது, குதிரையும் கிடையாது இல்லையா? அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால் அந்த பிக்சர் நீ மனசில் கொண்டு வராதுங்க இல்லையா? இப்போ ரூலர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் க்ஷத்திரியர்கள் தான். ரூலிங் கம்யூனிட்டி கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ணுற குணம், ஸ்வபாவம், லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தால் அதே சமுதாயத்தில் அவன் இருக்கிற இடத்துல அவன் ஒரு லீடராக இருந்து, முக்கியமாக நாடு மொத்தத்துக்கு சேர்ந்து, ராஜான்னா தேசம் மொத்தம் பார்த்துக்கணும் இல்லையோ? அந்த காலத்தில் தேசம் சின்ன சின்ன தேசங்களாக இருந்தாலும், சோழ தேசம், பாண்டிய தேசம் எப்படி இருக்கட்டும், அதெல்லாம் அவருடைய பொறுப்பு இல்லையோ? க்ஷத்ரிய அனே பதத்துக்கு அர்த்தம் முன்னாடி சொல்லியிருக்கு. இப்போ க்ஷதாத் த்ராயதே இது க்ஷத்ரியா. க்ஷதம்னா அடிஞ்சு போகிறது, நசிஞ்சு போகிறது, நாசனமாயிட்டுருக்குன்னா அந்த நாசனமாகாமல், அடிஞ்சு போகாமல், தப்பு வழியில் போகாமல் தர்மத்தினை, தர்மத்தினு க்ஷதாத், தர்மம் அடிஞ்சு போகக்கூடாது, தர்மத்தினை விட்டுட்டு மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு ஒரு கட்டுப்பாட்டில் நடத்திட்டு அந்த உளுந்து போகாமல், நாசனமாகி போகாமல் யார் காப்பாற்றுறானோ அவனும் க்ஷத்ரியா இல்லையா? ஸோ நாட்டில் சட்டம், ரூல்ஸு இதெல்லாம் இதுக்குன்னா எல்லாரோட நல்லதுக்கு தானே. ஆனால் அதில் பல பிரச்சனை, பல கன்ஃபியூஷன் நம்மளுக்கு எல்லாருக்கும் பொதுவாக இல்லையா? என்ன இங்கே பெரிய அப்படி பண்ணிக்கிட்டோம், வேதம் என்ன சொல்கிறது, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு இது கவனிச்சுக்காமே, அப்புறம் அவங்க அவங்களுடைய கபோல கல்பனை, அதனால் பெரிய பிரச்சனை. ஞாபகம் வச்சுங்கோ, சி இப்போ இந்த வர்ண ஆசிரமங்கள் அனைது அது எல்லாம் ஸ்வபாவம் இருக்கு, டியூட்டி ஓரியன்ட் இருக்கு. இந்த இது என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப கிராண்ட் டிசைன் ஆஃப் தி வேதிக் விஷன், வேதிக் சனாதன தர்மா. இதுதான் லோகத்தினே, உலக மொத்தத்தினே காப்பாற்றும். அது இன்றைக்கி நடந்தானும் நடக்கலைன்னாலும், அது எப்போ நடந்தானும் என்னானும் சரி, இதில் ஒரு இது பரம சத்தியம், புரிஞ்சுதா? ஏன்னா அவ்வளோ அழகாக மனுஷன் உன்னத்தை அடையிறதுக்காக, சாந்தி அடையிறதுக்காக எல்லோரும் வரணும், முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு வாழ்க்கை எல்லோ முன்னு வருதுன்னு இந்த காலத்தில் இப்போ பேசுகிறது என்னன்னா, எல்லோரும் சமம்னா எல்லாருக்கும் பணம் ஒரே மாதிரி அப்படி இருக்க முடியுமா? எல்லாருக்கும் ஒரே வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாதில்லை. அவனுடைய கெப்பாசிட்டி, அவனுடைய குணம், அவனுடைய அவனுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு அது தானே பண்ண முடியும். ஓ, நம்ம நாட்டில் இருக்கிற அளவுக்கு ஏழைகளும் அந்த பாவர்ட்டி இல்லைன்னு சில நாடுகளில் இருக்க இங்கே மாதிரி பிச்சைக்காரனை பார்க்க முடியாத அப்படி சொன்னால் கூட அது தவறு. அங்கே வேறு மாதிரி பிச்சைக்காரர்கள் இருக்காங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ் கூட. சுவாமிஜி கூட நிறைய வாட்டை அவர் சொல்லுவார் எக்ஸாம்பிள், ஏன்னா அவர் எல்லா நாட்டுக்கு போவார் இல்லையா. இந்த ட்ரக் அடிக்ஷனும் ஆகி இங்கே பிச்சைக்காரன்னு பணம் மருந்துக்கு ஆல்காலுக்கு இதானவங்களும் அப்படி ரோட்டில் சுற்றுறவங்களும் வேலையில்லாத இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்காவில் கூட. அதனால் அவனை வந்து ஷூட் பண்ணுவான் இல்லைன்னு ஒன்று கிட்டேருந்து வில் த்ரெட் யூ அண்ட் ஆஸ்க் த மனி ஃபார் அவனுக்கு அந்த குடிக்கிறதுக்கோ ட்ரக்குக்கோ இது எல்லாத்துக்கு. சுவாமிஜி எக்ஸாம்பிள் சொல்கிறார், ஒருத்தர் ஒரு அம்மா கிட்டேருந்து செயின் பிடுங்கிட்டு போயிட்டான், பகலனே அது இல்லைன்னு கிடையாது, போவான் எங்கோ பீச் பக்கம் எங்கோ லாங். அப்புறம் போ அது பார்த்து அது நகிலி, அது சரியானது இல்லை, கோல்டு இல்லை. அடுத்த நாள் மறுபடியும் அங்கே வந்து நின்றுட்டான்,
அந்த அம்மா திரும்பி வாக்கிங் வரும்போது படான்னு அவனுக்கு கொடுத்தான். ஏன் இப்படி போயானது போட்டிருக்கிட்டானே? ஏன் நம்ம நாட்டில் பிச்சைக்காரன் அப்படி அடிக்கிறது இல்லை நம்மளே இல்லையா? சும்மா அதனால் ஏதோ பேசக்கூடாது. அவங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு, நிறையவே பிரச்சனை இருக்கு. நம்ம நிம்மதியாக இருக்கும், எவ்வளவோ பெட்டராக இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கணும். ராஜா கொஞ்ச நாள் அப்படி பாலிடிக்ஸ் அதெல்லாம் கூட சொல்லிகிட்டு இருக்கேன். பாலிடிக்ஸ்னா நாட்டில் இருக்கிற விஷயங்கள் தான். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ராஜா முக்கியமாக இஸ் எ கவர்னமெண்ட்டு. எந்த கவர்னமெண்ட்டு கவர்னிங் பண்ணுறது, ரூல் பண்ணுறது? தர்மத்துக்காக. தர்மம் முக்கியம். இந்த நாட்டுக்கு இருக்கிற சம்ஸ்கிருதி தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். தவிர அந்த நாட்டில் இப்படி போயிட்டுருக்காங்க, அப்போது கொஞ்ச நாள் வெளிநாட்டு ஆள் வந்து நம்மளே பரணம் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம எல்லோரும் மாறிட்டோம், நம்ம இப்படி போகிறோம் அனேது கிடையாது. அப்படி ஆயிட்டோம், நல்ல ராஜா நல்ல கவர்மெண்ட் வந்தால் திரும்பி நம்மளும் நம்ம சம்ஸ்கிருதி நம்ம தர்மத்தில் நம்ம பண்பாட்டில் நம்ம இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது அனி கிருஷ்ணரும் சொல்ல போகிறாரு. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சொல்ல வேண்டாம், கிருஷ்ணர் சொல்கிறாரு. அப்பப்போ எதுக்கு சார் அவர் சொல்லிட்டார்னா, இது சத்தியம், அப்படி தான் இருக்கணும். தாய்மொழி தாய் நாடு, தாய் தாய்மொழி தாய் நாடு, மூணுமே ஒரு மனிதனை நேசிக்கலை பக்தி செலுத்தலைன்னா அந்த மனுஷனும் உருப்பிட மாட்டான், அந்த நாடும் உருப்படாது. இது சத்தியம், இது மாறாது. ராமர் அன்றைக்கி சொல்லிட்டார். இப்போது லக்ஷ்மணன் கேட்டார் அந்த ஸ்லோகத்தில், நான் ஹைலைட் பண்ணி தனியாக வேணுமனே யூடியூப்பில் போட்டிருக்கேன். நாங்கள் பார்க்கவே இல்லை சார். பார்த்துருந்தா ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு பார்க்கணும், யாருக்கும் எங்கோ கண்ணில் பட்டுட்டேன். எதுவும் மெசேஜ் இருக்கேன், அதில் மெசேஜ் இருக்கு, அந்த ஸ்லோகம் இருக்கு, அது அப்படியே கொஞ்சம் பக்தி அதெல்லாம் க்ரியேட் பண்ணி அதை போட்டுட்டோம். ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு தான், மூணு நிமிஷம் சொல்கிறேன். அதனால் இந்த சத்தியம் ராஜா. இப்போ இங்கே அந்த ராஜாவுடைய குணங்களை சொல்கிறார். கவர்னமெண்ட் அனேது சௌரியம் இருக்கணும் முதல்ல, அந்த கெப்பாசிட்டி, ரூலிங் கெப்பாசிட்டி, கமாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, சௌரியம். பொதுவாக ஹீரோயிசம் அப்படி எல்லாம் சொல்லுவோம், சௌரியம். அப்புறம் ராஜா கூட சண்டே சண்டே நான் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் ராஜா போய் யுத்த பூமியில் தங்க வேண்டியிருக்கேன். ஆனால் அப்போ வரைக்கும் ராஜமாளிகையில் இருந்துகிட்டு இருந்தார் இல்லையா சௌ? ஏன்னா இருக்கணும், அதுதான் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சௌரியம். அப்புறம் தேஜகா. எந்த பிரைம் மினிஸ்டரு இது முன்னாடி எப்போவுமே யாரு கூட ஒரு ஒரு வருஷம் போய் அந்த பார்டர்ஸில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருன்னு சந்திக்கிறது, தீபாவளிக்கு அவங்களுக்கு கூட இருக்கிறது, அவங்களுக்கு கூட ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு இது பண்ணுறது, பாராட்டுறது, அவங்க கூட பேசுறது, அவங்களை உற்சாகப்படுத்துறது, இது முன்னாடி யாரும் பண்ணலைங்க. ஆமாம், தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் சௌரியம். ஓகே, ஏன்னா நான் பழையகால ராஜா பற்றியே பேசிட்டு உங்களுக்கு விஷயம் வந்து லிங்க் பண்ண முடியாது. எதுக்கு இதெல்லாம் கதைன்னு சொல்லும். அப்புறம் தேஜகா. தேஜகன்னா அவருக்கு இருக்கிற சக்தி இருக்கு, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய பேசிட்டு அமல்படுத்தக்கூடிய பவர் இருக்கணும் இல்லையா? ஓகே, எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ புரியும், குழந்தைகளுக்கு ஸ்கூலில் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கணும் தேஜா. சரியா? அப்புறம் த்ருதிஹி, வில் பவர், திருடமான அவர் சொல்கிறதே செய்கிறதுல அந்த திருடமான விஸ்வாசம் இருக்கணும். பிரஜா அபிப்பிராயம் கேட்டுக்கணும், மந்திரிகள் அபிப்பிராயம் கேட்டுக்கணும், அப்புறம் ராஜகுருவோட அபிப்பிராயம் கேட்டுக்கணும். ஓகே, இப்போ இந்த காலத்தில் ராஜகுரு அப்படி யாரும் இல்லை, ஆனால் உள்ள சாஸ்திரமே தர்மமே ராஜகுரு. அது மனசில் வச்சுக்கிட்டு நடக்கணும், அது மனசில் வச்சுட்டு பிரவர்த்திக்கணும், பேசணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ த்ருதிஹி. ஓகே,
துருதியன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துட்டு கூட அதனால் நிருத்சாகப்படாமல் சோந்தி போகாமல் ஓகே அப்படியே முன்னு போகிறது. என்ன ஆனாலும் சரி நாட்டுக்காக தர்மத்துக்காக எல்லோருக்காகன்னு சொல்லி ராஜாக்கள் அப்படி தானே அது தனியாகவே இங்கே அந்த கால விஷயம் சொல்கிறாரு. அந்த அடுத்தது வரும் தாட்சம் ஓகே தாட்சம்னா தக்ஷதா தக்ஷதன்னா எகெயின் அதான் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே எதிர்பார்க்கலை. கொரோனா வருதுன்னு எதிர்பார்த்தோமே யாராவது சட்டுன்னு வந்துச்சு அப்படியே எல்லாம் பரவி போச்சு இல்லையா. ஸோ எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தால் கூட அந்த க்ஷணத்தில் அதிக தகுந்த மாதிரி ரொம்ப டீல் ஆகாமல் அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய திறமை பேர் தக்ஷதா எஃபிஷியன்ட் அனேது இங்கே கூட சொல்லிக்கலாம். அதனால் அவருக்கு பேர் தக்ஷ புராணத்தில் கதை ரொம்ப தக்ஷதையோடு பண்ணுறதுன்னா ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக யோசிச்சுட்டு சமயம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியெல்லாம் செய்கிறது. ஸோ தக்ஷதா தா அதுக்கு பேர் தாட்சம் நீங்கள் சொல்கிறாரு. அந்த இடத்துல இருந்த மிச்சம் எல்லாருக்கும் இவர் வந்து ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த லீடரே கமாண்ட் பண்ணுற கைட் பண்ணிட்டு போகிறவருக்கே சந்தேகம் பயமும் டவுட் இருந்துச்சுன்னா எப்படி அடுத்தவங்களை கைட் பண்ணி லீட் பண்ண முடியும் இல்லையா. அதனால் தாட்சம்னு அப்படி கூட புரிஞ்சுக்கணும். அப்புறம் ச அபி அபலாயனம் இது இது அபலாயனம்னா ராஜா ஒரு வாட்டி யுத்த பூமிக்கு போனால் பின் காமிச்சிட் யூ ஷுட் நாட் ஷோ த பேக் அண்ட் ரன் அவேன்னு சொல்லுவாங்க. அபலாயனம்னு யுத்த பூமியில் வந்து ஓடி போகிறது. அர்ஜுனன் சொன்னம்மா அர்ஜுனன் போகிறேன்னாரா இப்போ நான் போகிறேன் ஓடி போகிறேன் பகவான் விடவே இல்லையே நீ அதெல்லாம் பண்ண உனக்கு பெரிய கிட்ட பேர் வரும் சரியா. நாளைக்கு பேப்பரில் எல்லாம் போட்டு திட்டுவாங்க உன்னை. அதனால் இதில் நீ செத்து போனாலும் சொர்க்கத்துக்கு போவேன் இல்லை நீ உனக்கு ராஜ்யம் வந்துச்சுன்னா நீ நல்லா அனுபவிக்கலாம் தர்மத்தை நீ காப்பாற்றின அவனை ஆயிடுவேன் மக்கள் எல்லோரும் உனமேல ஆசை வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் பேசினார் பகவான். அங்கே பல வகை அந்த முதல் அத்தியாயத்துலேயே அவன் ஆர்குமெண்டெல்லாம் பார்த்து முடித்ததுக்கு பிறகு சரியா. அதனால் கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தால் கூட அதிலிருந்து பின்வாங்கி ஓடி போகாமல் இருக்கிற ஒரு மனஸ்தத்துவம் ஸ்தைரியம். அதனால் இங்கே பகவான் நேராகவே யுத்தேனே வார்த்தை வச்சுட்டார் பக்கத்தில். அபலாயனம் எங்கேருந்து யுத்தே யுத்தம் என்ன அவங்க அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு யுத்தம்தான். யுத்தம் க்ஷத்திரியனுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. சரி அப்படி ஒரு வேளை எடுத்துட்டேன் நாடு அனைதை எடுத்துட்டேன் அவ்வளோ பெரிய தேசம் மொத்தத்தனை பார்க்கணும் பல பல இடங்கள் பல வகையாக பல திருஷ்டிகோணத்தில் பார்க்கணும் எத்தனை இருக்கும் எப்படி இருக்கும். அதனால்தான் நான்ஸ்டாப்பாக அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் தான் நிறைய காரியங்கள் நடக்கிறதே. என்னென்ன நடக்கிறதுனேது தெரிவிக்க மாட்டாங்க. தெரிய விடாமல் அந்தந்த நேஷனல் லோக்கல் பார்ட்டிஸ் அவங்க எல்லோரும் வந்து வேறு விதமாக சரி நம்ம துரதிருஷ்டம் நம்ம நாட்டில் இந்த நியூஸ் ஏஜென்சிஸ் அண்ட் த மீடியா கூட ரொம்ப கட்டி போயிட்டாங்க. ஆமாம் அவங்க பேருக்கு ஏதோ அவங்க சேனல் எதுவும் நல்லா தெரியணும்னு சொல்லி ஏதோ பேசுவான் ஏதோ சொல்லுவான் தவிர உண்மையை பேச மாட்டான். உண்மையை எதுன்னா உண்மையை நீ பேசணும். வி ஆர் த என்னது சொல்கிறது மத்தியஸ்தம் நியூட்ரல். நாங்கள் வந்து ஜென்ரலிஸ்ட் அவ்வளோதான். உனக்கும் மைக்கு கொடுக்கும் உனக்கும் மைக் கொடுக்கும் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்கோ. நாங்கள் சண்டை போட்டுறது உன் மைக்கு எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணி
மக்களுக்கு உண்மையான விஷயங்களை தெரிய விடாமே எத்தனை நடக்கிறது. இந்த மாநில கட்சிகள் எல்லாம் அதெல்லாத்தையும் அமலப்படுத்தாமல் அதுக்கு விரோதமாகவே பேசிக்கிட்டு புரிஞ்சுக்காமே அப்படி போக்கில் இருக்க இன்னும் சில பாகங்களில் சரி பண்ண வேண்டியது இருக்கு. எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்க, எப்போ மாறுவாங்க எப்போ திரும்புவாங்கன்னு. ஏன்னா அதனால் எல்லாருக்கும் ப்ராப்ளம் தானே. நாடு ஒன்றுன்னு பார்க்கும்போதோ சரீரம் ஒன்றுன்னு பார்க்கும்போதோ இதில் எந்த ஒரு பார்ட்டுக்கு ப்ராப்ளம் வந்தால் கூட அடுத்த பாகம் எல்லாம் பாதிக்கப்படும் இல்லையா? அப்போது மொத்தம் எப்படி சரியாக இருக்கும்? அதனால் ப்ராட் விஷன் இருக்கணும் ராஜாவுக்கு. ஸோ தானம் அதே மட்டும் இல்லை, ராஜா வந்து மக்களுக்காக இங்கே தானம்னா அவர் ஏதோ பர்சனலாக தானம் பண்ணுறதுன்னு இல்லை. டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், அது எல்லாத்தையும் சரியான விதத்தில் மக்களுடைய உதவிக்காக உபயோகப்படுத்தணும். எங்கேயுமே கரப்ஷன் இல்லாமல் பார்க்கணும். கடந்த 65-67 வருஷங்களே எத்தனை ஆயிடுச்சு சுதந்திரம், அவ்வளோ வருஷங்களுக்கு கரப்ஷனுக்கு படகி 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 ஊறி போயிட்டாங்க அதில். இப்போ அது மாற்றணும்னு எல்லா லெவல்லிருந்து பகு கஷ்டம், டைம் ஆகும், பட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல சரி ஆயிட்டுருக்கு. அதனால் உடனே காமெண்ட் பண்ணக்கூடாது. படிக்காத சில பேருக்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க இங்கேன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன பண்ண, நீங்கள் இப்படி தான் பார்ப்போம் இதெல்லாம். இப்போ எது உடனே ஏதோ கொஞ்சம் ரேஷன் ஜாஸ்தி கொடுத்தாவோ கொஞ்சம் குறைச்சிட்டாவோ அவன் என்ன கோல்மால் பண்ணி என்ன பண்ணுறானோ எல்லாம் இருக்குல்ல. எங்கே கால் வச்ச கை வச்ச எல்லா இடத்துல கரப்ஷனாக இருந்துச்சு இல்லை, இருந்தது இப்போ கூட. மாதிரி ஒரு ஒரு இடத்துல பண்ணணும்னா ஒருத்தர் பாஹ்யமாக சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு ரூல் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து உள்ள சன்னியாசியாக இருந்து வெளியே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாற்ற வேண்டிய இடத்துல பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிட்டாங்க மாற்றுறாங்க. அது ரொம்ப முக்கியமான கட்டம் அது. ஏன்னா பல வகையில் பல வகையில் எல்லாம் மறைச்சி சொல்லிகிட்ருக்க புரிஞ்சிருக்கும். ஆமாம், நீங்கள் எல்லோரும் சமத்து இல்லையா, உங்களுக்கும் புரியாது. இங்கே தானம் என்ன அர்த்தார்த்தம், ஈச் அண்ட் எவ்ரி பைசா இஸ் கவுண்டபிள். அப்படி இருக்கணும். அது ஒரு ஒரு வேலைக்கு போகிறவனும் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறவனும் எல்லாரும் அவங்கவங்க இடத்துல எவ்ரி அப்படி இருக்கணும். அதுதான் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அண்ட் தர்மம் அனேது. போகக்கூடாது ஒரு பைசா கூட இப்படி அப்படி இருக்கணும். ஸோ தானம்னா ஜெனராசிட்டின்னா மக்களுக்கு என்னென்ன எவ்வளோ செய்ய முடியும் அந்த அளவுக்கு அது சரியான விதத்தில் பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் எட்டாவது இங்கே 8 சொல்கிறாரு, ஈஸ்வர பாவக. ஈஸ்வர பாவம்னா அதான் எல்லா வகையான சமுதாயத்தில் எல்லா வர்க்கத்துக்கு சேர்ந்தவங்கள் எல்லோரும் கூட அவர் மேலே கடவுள் மாதிரி பார்க்கணும். ராஜான் அப்படி தான் பார்க்கணும். ராஜான்னா புராணங்க நம்ம கதைகள் படி பார்த்து கடவுள் தான். பல இடத்துல பல ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு மனுஸ்மிருத்தியில் ஒன்று வந்து ஆரம்பித்து. அதனால தான் ராஜா கூட பாகவதத்தில் பார்த்தோம் மக்கள் எந்த பாப்பம் அதர்மம் செய்யாமல் ராஜா பார்த்துக்கணுமா. ஏன்னா ராஷ்டிரேன கிருத்தம் பாபம் ராஜானம், தேசத்தில் மக்கள் பாபம் பண்ண அது ராஜாக்கு போகுமா? ஒரு சுபாஷிதம் இருக்கேன். அப்புறம் ராஜாவே பாபம் பண்ண என்னன்னா ராஜேன கிருதம் பாபம் புரோஹித்தம் புரோஹித்தானாம். அவருக்கு ராஜ குரு இருக்கிறவர் கைட் பண்ணுறவர், அவருக்கு போகுமா? அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது புரோஹித்தனை அந்த ராஜகுருவை
அப்படின்னு அவர் ராஜகுரு இல்லை, புரோஹிதன் இல்லை, வாத்தியார் இல்லை, பிராமணன் இல்லை, அங்கே யாரும் ராஜகுருன்னு என்னார், சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங்கில் இருக்கிறவங்க, சாணக்கியர் மாதிரி. ஏன்னா அவங்க எல்லாத்தினையும் சாஸ்திரம் படித்து வச்சு ராஜாக்கு கைட் பண்ணுறதுக்கு, சமயத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பர்சனல் அட்வைசர்ஸ். அப்புறம் அந்த சுபாஷத்தில் அது அப்படி சொல்லிட்டு அடுத்த வரியில் என்ன சொல்கிறதுன்னா, சிஷ்யேன குருத்தம் பாபம் குருணாம், சிஷ்யன் ஏதாவது பாபம் பண்ணான் அந்த குருவுக்கு போகும், ஜாக்கிரதை இருங்கோ. அதனால் எனக்காகாவது அப்படின்னு கடைசியில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பாரிய பண்ணுற பாபம் பர்த்தக்கு வரும். அப்படி என்ன அர்த்தம் என்ன, பர்த்தனை இது வந்து அவர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு பாரியனே ஒடுங்கான விதத்தில் இருக்கிற மாதிரி கைட் பண்ணணும். அதனால் பாரியை படிக்கணும் செய்யணும்னு இது இல்லை, இதுக்கு முன்னாடி பர்த்தகிட்ட வந்ததுக்கப்புறமே எல்லாம் தெரிஞ்சுக்கிறான், இவர் சொல்லித்தருவார் தர்மம் என்ன, சாஸ்திரம் என்ன, கிருகம் என்ன, வீடு என்ன, குடும்பம் என்ன, எல்லாம் தெரியும். அங்கே வீட்டில் இருந்து அப்பா அவங்களும் பார்த்து அங்கே பொண்ணு கற்றுக்கிச்சு பார்த்துச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து இப் ஹஸ்பண்டு வந்து கைட் பண்ணல சரியான விதத்தில் சொல்லலே, அவர் அப்படி இல்லை, அவர் ஸ்வதர்ம அனுஷ்டானம் செய்கிறவனாக இல்லைன்னா அந்த கண்டிப்பாக அங்கே ஏதாவது தப்பான விதமாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தால் அது அந்த பாபம் வந்து பர்த்தக்கு வரும். அதனால் பர்த்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பாரிய பாபம் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதனால தான் நிறைய ஜென்ஸ் அவங்க கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, விரதம் பண்ணுறாங்களோ இல்லையோ, பாரிய பண்ணு நான் கோயிலுக்கு போயிட்டு வா, இதோ காசு எடுத்துக்கோ, காசு எடுத்துக்கோ, இல்லைன்னா வேறு தேவையில்லாத அங்கங்கே ஏதோ கிளப்புக்கு நாங்கள் போகாமல் கோச்சு போ காசு போய் தீர்த்த யாத்திரைக்கு. அப்படி அவருக்கு வர முடியல, டைம் இல்லை, இஷ்டம் இல்லைன்னு கூட ஆகும், விரதம் பண்ணிக்கோ, நவராத்திரி வச்சுக்கோ, பண்டுக்கு பண்ணிக்கோ, இப்படி இல்லை. சரி, இப்படி சொல்லி இதெல்லாமே கூட க்ஷத்ரிய கர்ம கர்ம க்ஷாத்திரம் ஸ்வபாவஜம்னு சொல்லிட்டார். அப்போது நம்ம அன்றைக்கி பேசும்போதும் சரஸ்வதின்னு வழிபடுறது பிராமணன் அப்படியெல்லாம் பிரித்து கொஞ்சம் சொல்லிட்டோம், எல்லாரும் அந்தந்த சக்தின்னு ஆராதிக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது வைஷ்யன்னு சொன்னோம், என்ன லக்ஷ்மி வேணும் இல்லை, வாணிஜ்யம் வியாபாரம் இப்போ வரப்போகிறது. ஸோ இந்த மாதிரி இப்போ க்ஷத்திரின்னு பற்றி பேசினால் இவர் என்ன சொன்னோம், பார்வதி சக்தி, சக்தினை ஆராதிக்கிற, சக்தினை சப்போர்ட் பண்ணுற நாட்டுக்கு வேண்டியது அந்த சக்தி. அப்புறம் க்ஷத்திரிய குணம்னு சொன்னோம். இங்கே என்னன்னா ராஜசிக குணம் ஜாஸ்தி, சத்வகுணம் அடுத்த லெவலில் இருக்கும், தாமசிகன் இது எங்கே கொஞ்சம்தான் இருக்கும், கொஞ்சம் இருக்கும், புரியுதா? ஸோ அந்த பர்சன்டேஜ் மாறும். அதனால் இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறதுன்னா, ஸ்வபாவம் பேஸான ஓகே சாய்ஸ் ப்ரொஃபஷன், ஏன்னா ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி என்னோடய ப்ரொஃபஷனை நானும் தேர்ந்தெடுத்துக்கணும், அதே ஸ்வதர்மமாக இருக்கும். இதுதான் ஒரிஜினல் கான்செப்ட் ஆஃப் தி சனாதன தர்மா, ஸ்வபாவ பேஸ்டு சாய்ஸ் ப்ரொஃபஷன். அதனால் குழந்தைகள்னு கூட அவங்களுக்கு எது பிடிக்கும் என்ன அனேது அவங்கள ஒரு அந்த ஏஜ் வரும்போது புரிஞ்சுக்குவாங்க, என்ன குரூப் எடுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி நீ இன்ஜினியர் தான் படிக்கணும்னு அவனுக்கு முதல்லேருந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அவன் அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன பண்ண முடியும் குழந்தைங்க, இல்லை அம்மா அப்பா ரெண்டு பேர் பிடுங்குறாங்க, அப்போ அதை எப்படியோ அப்படி படிச்சுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இஷ்டம் இல்லாமல் பண்ணி ஏதோ வேலை பண்ணி அந்த இஷ்டம் இல்லாமல் எனக்கு பிடிக்காத வேலை பண்ணுறதுன்னு பெரிய டார்ச்சர், அது ஒரு ரொம்ப கோரமான ஒரு நிலை. அதை பற்றி வரும் இப்போ அந்த பாயிண்ட்டு, பட் ஜஸ்ட் இயர் மென்ஷனிங்னு. ஸோ நேச்சுரல் டேலண்ட்டு அவனுக்கு என்ன இருக்குன்றதோ, பூர்வஜன்ம வாசனனாலேயோ
இல்லைன்னா பிரகிருத்தினாலேயோ அது அவன் பண்ணிட்டமே. அது அப்படி பார்க்கும்போது இப்போ அவன் அவனும் அதுதான். நம்ம அப்போ பிரிச்சுக்கிட்டு பேசுறது நம்ம ஏதோ அது இருக்கட்டும், நான் பிராமண குலத்தில் பிறந்தேன், நான் இந்த ஏகப்பட்ட குலங்கள் இருக்குல்ல இருந்தோம், சரி அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், சும்மா பேருக்கு. ஆனால் ஸ்வபாவஜப்படி நான் என்ன எனக்கு பிடிக்குமனு அதில் இருந்தது நல்லது. சரி, இப்படி சொல்லிட்டு அடுத்தது வந்து 44வது ஸ்லோகத்தில் இனிமே இப்போது அந்த லக்ஷ்மி தேவியினை வர்ஷிப்பு பண்ணுற வைஷ்யனு பற்றி சொல்கிறாரு. ரெண்டுமே ஒரே ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. கிருஷி கிருஷி கௌரக்ஷ வாணித்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். முதல் வரியிலும் வைஷ்ய ஸ்வபாவம் பற்றி சொல்கிறாரு. இங்கே ரெண்டே கர்மங்கள் தர்மங்கள் சொல்கிறார். அங்கெல்லாம் 9, 8 சொன்னார். கிருஷி கோரக்ஷ வாணித்யம் அரை ஒரே பதமாக இருக்கு. அப்படின்னா விவசாயம் பண்ணுறது, நான் இப்படி சொல்லுவேன் முதல்ல, விவசாயம் அண்ட் வியாபாரம் நமக்கு ஈஸியாக புரியும். வாணிஜ்யவன் ஓகே, வாணிஜ்யம்னா வியாபாரம். ஸோ விவசாயம் வியாபாரம் இதெல்லாம் செய்கிறதுனால நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிறது, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த ஸ்வபாவம் இருக்கும். அந்த பிஸ்னஸ் ஓரியன்டட், அக்ரிகல்ச்சர் ஓரியன்டட். இதில் பகவான் வந்து நடுவில் கோரக்ஷ, அந்த என்ன சம்பதைன்னு சொன்னால் அந்த காலத்தில் பசு மாடு எவ்வளோ இருக்குது அதுதான் நிறைய கணக்கு. வீடு ஒன்று இருக்க ரெண்டு இருக்கான்னு இது இல்லை, சுற்றி நிறைய பசு மாடு. ஏன்னா விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டுகேஷன் பார்த்தன்னா கூட அந்த நமக்கு டொமெஸ்டிக்காக இருக்கிற அந்த ஆனிமல்ஸ் எதெல்லாம் உபயோகப்படுதோ அது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கணும். முக்கியமாக இங்கே நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தில் பசு மாடுக்கு அவ்வளோ மதிப்பு, கௌரவம், தெய்வத்துவம் எல்லாம் கொடுத்ததுனாலையும் அது நிஜமாகவே குழந்தைக்கு இன்னொரு தாய் மாதிரி எல்லோருக்கும் இல்லையா, அது எல்லாம் பலது கொடுக்கும். அதனால தான் அது சும்மா சொல்லலை. அப்புறம் சயின்டிஃபிக்காகவும் பஞ்சகவ்யங்கள் எவ்வளோ எஃபெக்ட்னு சொன்னேன், எல்லாமே பஞ்சகவ்யங்கள் தெரியும் இல்லையா, பசுமாடு நின்று வர 5 அதோட சாணை நின்று பார்த்திங்கன்னா யக்னத்துக்கு எல்லாத்துக்கும் அதுதான் முக்கியம். வரட்டாவது கீழே பூசறதாவது எல்லாமே அந்த யக்னசால பசுவுடைய சாணினால் இது பண்ணி ஸ்மியர் பண்ணலன்னா அந்த யக்னசாலை பவித்திரமாகாதம்மா. அது இந்த காலத்துக்கு அது இல்லை, வேதிக் டைம்ஸில் அப்படி என்ன, அது பரம சத்தியமான விஷயம். ஆனால் துரதிருஷ்டம் அப்படிப்பட்ட பசு மாடுக்கு ரட்சணை கொடுக்கறதுக்கு நமக்கு இப்போது அதே நாட்டில் எந்த தர்மம் எந்த சாஸ்திரம் பேசிருக்கின்றதோ அங்கே ஹத்தியை செய்யப்படுது, கோஹத்தியை நடந்து கொண்டே இருக்கிறது. பல வகையாக அது தடுத்தனவனே முயற்சி நடந்துகிட்ருக்கு. இப்போது அது எங்கள் வகையிலோ எங்கெல்லாம் நமக்கு அதுக்கு உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும். சரியா, ஏன்னா வயசான பசு மாடுகள் எல்லாரையும் கோஷாலை வச்சு இருப்பாங்க யாராவது, அது எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும், அதெல்லாம் நடத்தணுமனே. எங்கே கூட அது எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னா கூட அது வெட்டக்கூடாது பசு மாடு. சரியா, அது ஒரு பிஸ்னஸ்ஸை வேறு கம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இது கிரேட் இன்சல்ட் டு த சொசைட்டி. சரியா, சரி, அந்த கோரக்ஷன்னு சொன்னதுனால அப்படின்னா மொத்தத்தில் மனிதர்களுடைய கூட அவங்க வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு பல விதமாக உதவி செய்கிற பல ஜந்துகள் இருக்குல்ல, அதனால தான் அதுக்கு பூஜை பண்ணி பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாம் பண்ணி எல்லாம் அதை வந்து வட்டி சாப்பிட்றதுக்காகனு வச்சக்கூடாது. எந்த ஜந்துவனு கூட அதனை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒருவேளை நாயின்னு வளர்த்திட்டா கூட அதனை கூட நம்ம ஜாக்கிரத்தை பார்த்துக்கணும். அது நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். ஆனால் எந்த இடத்துல இருக்கட்டும் அந்த இடத்துல இருக்கட்டும், அது நம்முடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸுக்காக எனக்கு ஷோ ஆஃப்காகனு வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது.
அது யாருக்கு தேவையோ அவங்க தான் பண்ணிக்குவாங்க. சும்மா ஃப்ளாட்டில் இருந்துட்டு நாய் வளர்த்துறேன் எவ்வளோ கஷ்டம். ஆமாம், எங்கள் கேம்பஸில் பெரிய ஏதோ தனி வீடு ரக்ஷனா அது ஏதோ அவங்க வச்சுக்கிறாங்க சில, அது பாட்டுக்கு இருக்குது. அது கூட கட்டி போடுறது இப்படி எல்லாம் கிடையாது, அது பாட்டுக்கு அங்கே இருக்கும். அது ராத்திரி சமயத்தில் நல்ல காவல் உபயோகப்படும், அது பரவாயில்ல. சரி, இந்த விதத்தில் வியாபாரம் வாணிஜ்யம் இது வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். அப்புறம் வந்து அடுத்தது என்ன, சூத்ர பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யா, ஒரே வார்த்தை சொன்னார். ஹெல்ப் பண்ணுறது தான், சேவை பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது தான். யாருக்கு? பிராமணர்களுக்கு, க்ஷத்ரியர்களுக்கு, வைஷ்யர்களுக்கு வேண்டிய மேன் பவர். இன்னும் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணுமன்னா, இப்போ பந்தில் போடணும்னா யக்னசாலைக்கு யக்னசாலை கட்டணும், நட்டணும்னா அதுக்கு ஒரு வேலை செய்கிறவன் வரணும் இல்லையோ, பார்த்தீங்களா? ஸோ ஒருத்தன் ஒருத்தருக்கு உதவி செய்கிறாங்க. இந்த சர்வீஸ் கம்யூனிட்டி இதுக்கு வந்து விஸ்வகர்மான்னு சொன்னோம். எனக்கு ஃபோர்ஸ், மேன் பவர் ரொம்ப முக்கியம். அதனால் அவங்களுக்கு கூட அவங்கள கவனிச்சுக்கணும், அவங்களுடைய சௌரியமும் பார்க்கணும். அவங்கள நம்ம கேவல படத்தில் சூத்ரன்னா பகவானுடைய பாதங்களாக சொல்லப்பட்டது, அதனால் சமம்தான். ஒர்க்கிங் கம்யூனிட்டி சரியா. இப்போது அவன் வந்து இந்த பிரம்ம கர்மமாக ஆகக்கூடாதுன்னு ஆகலாம். இது நேற்றுக்கு நாங்கள் உத்தவகீதத்தில் பேசியிருக்கேன். நமக்கு எல்லாம் பேசும்போது என்ன சந்தேகம் வரும்னா, இப்போ ஸ்வபாவம் அப்படியே இருக்கும்போது அது மாற்றுக்க முடியாத, அது பிரகிருத்தினால குணம் அப்படி இருக்குன்னா அவன் அப்படி தான் இருக்கணும்னா இல்லை, முயற்சி பண்ணி அவனை மாற்றுக்கலாம். அவனுக்கு சூழ்நிலை அப்படி இருந்தால், அந்த சூழ்நிலை வர்றதுக்கு அவன் மாறுறதுக்கு தான் ஸ்வதர்மம் பற்றி பகவான் எம்பசைஸ் பண்ணுறாரு. நீ ஸ்வதர்மத்தில் இரு, உனக்கு கண்டிப்பாக நீ அந்த விஸ்வாமித்ரர் வந்து ராஜா பிரம்மர்ஷி ஆயிட்டார். அப்போ அவன் பிராமணன் தான் கூப்பிடணும், பிரம்மர்ஷிக்கு பிரம்மத்வத்துக்கு முயற்சி பண்ணார், பிறந்தது எங்கிருந்தா என்ன மாறிட்டார், மாறலாம். அதனால் சூத்ர இதெல்லாம் மனசில் அப்படி வச்சுக்கக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன்னு, இப்போது நீங்கள் எல்லாரும் பிராமணன் எங்கே, பிரம்ம கர்ம சுவாவம் இருக்கிறவன் எங்கேன்னு சொன்னால், எங்கள் பிரம்மணாலயத்தில் வேதாந்த கிளாஸுக்கு வாங்கோ. நீங்கள் எல்லோரும் பிராமணர்கள் தான். ஏன் சார் எல்லாரும் இப்படி கன்வெர்ட் பண்ண போகிறீங்களே நீங்கள்? குணத்தகா இல்லைன்னு எப்படி வந்து இங்கே உட்காருவீங்க? ஏன் விரும்புகிறீங்க? ஏன் நிம்மதியாக உட்கார்ந்தீங்க? ஏன் என்னையே பார்த்துட்ருக்கீங்க, நடுவில் செல்ஃபோன் பார்க்கல? பார்த்த திட்டுவீங்க. ஏன்னா இங்கே கூட்டம் இல்லை, இல்லை கூட்டம் இருந்துச்சுன்னா நான் பின்னாடி உட்காந்து பார்க்கலாம். இல்லை, கிளாஸ் மேலே, குரு மேலே, இந்த விஷயத்து மேலே உங்களுக்கு எவ்வளவோ சிரத்தை இருக்கு. மனசு கேட்கணும்னு விரும்புகிறது, மனசு கேட்டதுனால சாந்தி அடையிறது, அப்புறம் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வந்துக்கணும் ஆசைப்படுறது, இது என்னமோ மோட்சம்னு சொல்கிறாங்க, அதையும் அடையணும்னு தோணுறது. அது எங்கே இருக்கோ தெரியல, ஆனால் தோணுறது. நல்லா தான் இருக்கு இவ்வளோ நாளில் கேக் அப்படி எதுவும் இருக்குல்ல. ஏன் வரீங்க, என்ன சுவாவம் உங்களுக்கு? நீங்கள் எங்கே போயிருந்தீங்களோ, உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்களோ, உங்கள் அம்மா அப்பா எப்படி, அதெல்லாம் விட்டுடுங்கோ. நீங்கள் செஞ்ச கர்மத்துக்கு உங்கள் உள்ள ஒரு சுவாவம் இருக்குது, அது இவ்வளோ நாளும் தெரியல, அது வெளியப்படலைன்னா அது வெளியப்படுறதுக்கு ஒரு டைம் வந்துச்சு, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்படி தான் ஈஸ்வர கிருபா, உங்கள் புண்ணிய கர்ம கிருபா. அதனால் தைரியமாக சொல்லிக்கலாம், பிரம்ம கர்ம சுவாவஜம் இவங்களை நீங்கள் நம்ம எல்லோரும் இல்லையா, அதில் ஈடுபடணும். இன்னும் கூட நான் மாறணும், அதுக்காக இன்னும் நான் முயற்சி பண்ணணும். நான் எங்கே பிறந்த, அப்புறம் என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கார், அவர் வந்து அவர் ரொம்ப, அதான் ஒரு ஒரு மனிதன் அப்படி தான் இருப்பான். நீ சில பேர் கூட சேர்ந்து தான் இருக்கணும், அப்புறம் உங்கள் குழந்தைகள் அப்படி இருக்காது. நீ இப்போது நீங்கள் இப்போ மாறணும், உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஏதோ ப்ராப்ளம்ஸ்னாலும், நவ் எனக்கு இந்த மார்க்கம் தான் இப்படி இருக்கிறதா, இப்படி இதில் ஈடுபடுறது தான் நீ நல்லா தோணுது. அதனால் உங்களுக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் மாறுவாங்க,
அவங்களுக்கு அதெல்லாம் நினச்சிக்காதுங்க. யார் கூட சண்டை வேண்டாம், அவங்கள நீங்கள் கூட கான்ஃப்ளிக்ட் வேண்டாம், அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ண வேண்டாம், அவங்களுக்கு சொல்ல வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் மட்டும் இதில் ஈடுபட்டுட்டே இருக்கணும், வேறு என்னதான் செய்ய முடியும்? சரியா? அப்படி ஸோ சூத்ரன்னா தமஸு டாமினேட்டை பண்ணும், ரஜஸு கொஞ்சம் சத்தம் எங்கோ இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். அப்புறம் இனிமே அடுத்தது வந்து பகவான் இப்படி நாலு வர்ணங்களை சுவாவம் பற்றி சொல்லி அந்த சுவாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் இப்போது என்ன சொல்ல போகிறாருன்னா, 45 வந்து இப்படி ஸ்வதர்மத்தனை அனுஷ்டிச்சிட்டே இருந்த அவங்க சுவாவத்துக்கு தான் ஸ்வதர்மம், அது பண்ணிகிட்டே இருந்தால் இறந்து போனதுக்கப்புறம் ஸ்வர்க்கம் அடைவான் சொல்கிறேன் முதல்ல. ஓகே, கொஞ்சம் வேதாந்தம் புராணம் ஸ்மிருதி ஆபஸ்தம்ப ஸ்மிருதியில் சொல்லப்பட்டது, அதே தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முதல்ல கோட் பண்ணார். அதுவா பிராப்சசி ஸ்வர்க்கம், நீ ஸ்வர்க்கத்தை போவே. ஏன்னா மோட்சத்தை நிற்க விரும்பலை, ஆனால் ஸ்வதர்மம் பண்ணிகிட்ருக்கிறான், மோட்சத்தை விரும்பலை ஸ்வதர்மம் பண்ணுறான். அதனால் அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்வர்க்கத்துக்கு போவான் இல்லை இன்னொரு இடத்துல, மிச்சம் இருக்கிற புண்ணியத்தினால ஸ்வதர்மம் அனுஷ்டிச்சாங்க இல்லையா, புண்ணியம் வந்துச்சு. அதனால் என்ன ஆகுமன்னா, அடுத்த ஜென்ம மோட்சமடையில் ஜென்மம் இருக்கு, ரொம்ப சிறந்த மனுஷ ஜென்மே திரும்பி, அதில் கூட நல்ல குடும்பத்தில் நல்ல நாட்டில் நல்ல கல்ச்சர் இருக்கிற இடத்துல, அப்புறம் நல்ல தர்மத்தினை அனுசரிக்கிறதுக்கு வேண்டிய சூழ்நிலையில் நல்ல ஆயுர்தாயம் ஆயுஷும் இருக்கிற மாதிரியும், நல்ல படிக்கிறதுக்கு, என்ன படிக்கிறதுக்கு, படித்த அறிவு வராதுன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொன்னாருன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே வந்தேன் ஒரு 2-3 கிருபானந்த வாரியார். அப்படி என்ன அர்த்தம் என்ன தெரியுமா, படிக்க வேண்டியது படித்தா அறிவு வரும், இந்த மாதிரி படிப்பு சொல்லித்தரணும் இல்லையா, வயிற்று பொடுப்புக்கு வேண்டிய படிப்பு மட்டும். இப்போ நிறைய படித்தவங்களுக்கு தானே சார் இப்படி பிஹேவ் பண்ணுறேன், ஏன் சார் படித்து அப்படி இருக்க அறிவில்லாமே என்ன, அப்போ என்ன பண்ண, ஏன் படிக்க வேண்டியது படிக்கலை, அதுதான் சொல்கிறார் அவர். படித்த அறிவு வராதுன்னு அர்த்தம் என்ன, படிக்க வேண்டியது படிக்கலைன்னா அறிவு எப்படி வரும், பணம் வர்றதுக்கு எந்த அறிவு வேண்டாம், திருடி கூட பணம் சம்பாதிச்சுக்கலாமே, திருடுறதுக்கு அதிகம் படிச்சுக்கலாமா, படிச்சுக்குவான்னு என்னமோ தெரியல எனக்கு இல்லையா, அந்த வார்த்தை சரியாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இவனுக்கு வித்தியா கிடைக்கும், நல்ல படிப்பு கிடைக்கும். நம்ம நினச்சோமா இத்தனை வருஷம் இந்த வாழ்க்கையில் இப்படி ஆனதுக்கப்புறம் எனக்கு இப்படிப்பட்ட பகவத்கீதை கேட்குறதுக்கு இப்படி இவ்வளோ விவரமாக கேட்குறதுக்கு எனக்கு நடக்கணும் ஒரு வாட்டாவது நீங்கள் நினச்சிட்டிங்களா, தெரியாது நமக்கு நினைக்கல ஆனால் நடந்துச்சு, யார் பிளான் பண்ணி இப்படி இது இந்த வாய்ப்பு கிடைக்குமென்னு நினச்சிட்டிங்களா யாராவது பாருங்க. அதனால் அப்புறம் நல்ல நடவடி கேரக்டர் இருக்கிற நல்லாவே சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு தங்கிறதுக்கு கஷ்டமில்லாத வேண்டிய அளவுக்கு சம்பதம் இருக்கிற, அப்புறம் ரொம்ப கொஞ்சம் நல்ல மேதா புத்தி கூட இருக்கு, கேட்டது புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி இருக்கணும் இல்லையோ, இதெல்லாம் இருந்த இடத்துல இப்படி பிறந்துடுவான். நல்லது தானே? அப்போது எதனால சொன்னோம், ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனால, ஸ்வபாவத்துக்கு தகுந்த அந்த ஸ்வதர்மத்தில் இரு. அப்போ இது பாயிண்ட்ன்னு சொன்னால் பகவான் வந்து இப்போ அந்த ஸ்வதர்மத்தில் இருக்கிறதுனால அவ்வளவு பெரியமையா, அதனால் என்ன அசில் ஆக்சுவலாக நடக்கணும் நடக்குமோ தெரியுமா அப்படின்னு இப்போ நான் பேசின விஷயத்தினே பகவான் வேறு விதமாக சொல்கிறார். நான் உங்களுக்கு விவரிச்சு இப்போ அப்படி சொன்னேன், அடுத்த ஜென்மன்னு இப்படி இருக்கும் இல்லை. ஸோ இப்போ இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இப்படி இருந்து நமக்கு எதை சொன்னால் சாஸ்திரம் கேட்குறோம் சத்சங்கம் கிடைக்கிறது எல்லாம் நடக்கிறதுன்னா அப்போது ஸ்வதர்மத்தை நாங்கள் நல்லா அனுஷ்டிச்சிருப்பீங்க,
எங்கிருந்தீங்களோ எந்த ஊரில் எப்படி எப்படி எப்படியா போயிருந்தீங்களோ முடிஞ்சு போச்சு, நமக்கு தெரியாது, அது ஞாபகம் இல்லை, தெரியாது. பட் சாஸ்திரம் சொல்கிறது அதோடைய ரிசல்ட்டு தான், பலம் தான் இப்போது. சரி, 45வது ஸ்லோகம். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரத சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தத் ஸ்ருணோ. இதான் நான் பேசின விஷயத்தை பகவான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதில் திரும்பி நான் சொல்ல போகிற கேளு என்றார். என்ன சொல்ல போகிறேன், ஸ்வே ஸ்வே ஓகே கர்மணி அபிரதஹ, அவங்கவங்களுடைய ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களவங்களுடைய கர்மத்தில் அதில் ஈடுபடுறது. எதே ஸ்வபாவம், 4 ஸ்வபாவங்கள் சொல்லிட்டே இல்லை, பிரம்மஸ்வபாவம், க்ஷத்ரிய ஸ்வபாவம், அப்படி அந்த ஈடுபடுறது அனைதுக்கு பகவான் வந்து அபிரதஹான்னு வார்த்தை கொடுக்குறாரு. அப்படி என்ன அர்த்தம் என்ன தெரியுமா, நாட் ஜஸ்ட் ஈடுபடுறது இல்லை, ரசித்து அவனுடைய டியூட்டினி அவனுடைய சுபாவத்தின அந்த கர்மத்தின பண்ணுவான். ஹாப்பிலி வில் டூ, இது ரொம்ப முக்கியம், சரியா? ஹி என்ஜாய்ஸ் ரதி, அபிரதஹன்னா ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகி ரொம்ப ஈடுபாடோடு ஸ்ரத்தையோடு சந்தோஷத்தோடு பண்ணுவான். இது கர்மயோகத்தோட சீக்ரெட் இது, ஓகே? அதனால் அபிரதா அனேது அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன அர்த்தம், என்னுடைய ப்ரொஃபஷன் இஸ் எ ரிக்ரியேஷன் ஃபார் மீ, என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து வேறு வடியில் தலையெடுத்து அதனால தான் போயிட்டுருக்கு பண்ணிகிட்ருக்கு. எங்கூட வீட்டில் சமைக்கிறது நான் ஹவுஸ் மேக்கர்ஸ், என்னோட தலையிடுது என்ன பண்ணுறது, இந்த சமையல் ரூமு, இந்த வீடு, எப்போ பார்த்தா ஆனந்தமாக பண்ணணும், சந்தோஷமாக பண்ணணும். அது எப்படி சார் பண்ண முடியும், வீட்டில் எல்லோரும் ராட்சஸர்கள் சார் அப்படின்னு கேள்வி வரும். வந்து பகவான் அதுக்கு பதில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார், நான் இப்போ சொல்ல மாட்டேன். பட் விஷயம் அது, என்னோடய ப்ரொஃபஷன், என்னோடய வேலை ஏதாவது பண்ணும் அது, ஓகே? இப்போ நான் இங்கே வந்து இது சொல்லி கொடுக்கணுன்னு நான் ஆனந்தப்பட்டு நான் வேணும்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் வராங்க, யார் கேட்குறாங்க, யார் வரல, யார் ப்ரெசண்ட்டாக அட்டெண்டன்ஸாக, எதுவும் இல்லை, நான் ஆனந்தமாக முதல்ல அதை விரும்பி அப்படி சொன்னால் தானே அதுக்கு எனக்கும் பலம் உங்களுக்கும் பலம். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, எந்த வேலை செஞ்சாலும் சரி ஜாக்கிரதை கேட்டுக்கணும், பணம் ஓரியன்டாக பண்ணாது. அது ஏன் அப்படி ஆகிறதுன்னா, அங்கே பணம் ஓரியன்டு ஆஹோ அது செகண்டரி, எவ்வளோ வருது என்ன வருது என்னானது, பட் ஐ இன்வால்வ் பண்ணுறேன். அதனால தான் அழகாக சினிமா எடுத்துட்டான் அன்றைக்கி, நேற்று கூட சொன்னாங்க பணமாக பாஷமானு, நம்ம அந்த வார்த்தை மாற்றுக்கிறோம் இப்போது, அந்த வார்த்தை மாற்றி பணமாக பீஸா, உனக்கு சாந்தி வேணுமா பணம் வேணுமா, இல்லை இல்லை அந்த வேலைக்கு போட அந்த ஊர் போனால் அங்கே போனால் உனக்கு 10,000 தரேன்னு சொன்னால் கூட, அப்போ உனக்கு நீ பார்த்துக்கோ, உனக்கு அது நிம்மதியாக இருக்கணும், நீ அங்கே போறியா 10,000 முக்கியமில்லை, 10,000 கிடைக்கும், நிம்மதி போயிடுச்சுன்னு என்ன, ஆரோக்கியம் போயிடுச்சுன்னு என்ன, ஆனால் யோசிக்க மாட்றாங்க நவேடேஸ் மக்கள் வந்து. பிடிக்கல ஆனால் போகிறேன், என்ன கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி, ஆ போகாது, சம்பளம் குறைச்சலன்னா பரவாயில்ல, இதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். பணம் ஓரியன்டாக இருக்கவே கூடாது, பீஸ் ஓரியன்ட், திருப்தி இருக்கணும், நிம்மதி இருக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், அப்படி. ஸோ அதனால் இங்கே ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரதஹ நரஹ மனிதர்கள் லபதே சம்சித்திம். பாருங்கோ, இந்த அவங்களுக்கு அடைய வேண்டியது அடையுவாங்கன்ற சம்சித்தி, சித்தி அடைய வேண்டியது அடையுவாங்கன்னு என்ன அர்த்தம்,
என்ன சார் அதை அடைய வேண்டியது? பணம் தானே சார். அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லை முந்தே. வீடுகள் அது இல்லை, குழந்தைகள் எல்லாம் செட்டில் அது இல்லை. நீ உன் மனசு எங்கே செட்டில் ஆயிடுச்சு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம்? கவலை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், வரி ஓரியன்ட் அதிலேயே செட்டில் ஆயிடுச்சு அவனோட மனசு. இல்லை, நல்ல உன்னத்தை அடைஞ்சு சிறந்த பாவத்தோட சாந்தியோட நிம்மதியோடு இருக்க வருவோம். அந்த வார்த்தை மறுபடியும் உபயோகப்படுத்துகிறார். அந்த சம்சித்தி, ஓகே, இங்கே சம்சித்திமன்னா சொல்கிறேன், அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அது எப்படி ஸ்வகர்ம பண்ணாவே சம்சித்திமன்னா என்ன? இப்போ எதுவுமே இல்லைன்றீங்க நீங்கள், அது என்னவாக இருந்திருக்கும்? ஒன்றே ஒன்று தான் சித்திக்க வேண்டியது, சாதிக்க வேண்டியது. எது சாதிச்சா, எது சித்தி, எது அடைஞ்சா இனிமேல் அடைய வேண்டியது இல்லைன்னா ஆத்ம ஜ்ஞானம் மட்டும்தான், மோட்சந்தான். ஆனால் அது டைரெக்டாக சொல்கிறதில்லை, என்ன டைரெக்டாக வராது. ஸ்வகர்மா ஸ்வதர்மம் செஞ்சதுனால மோட்சம் வராது. அப்போ என்ன சம்சித்தியம்? அந்த பாரமார்த்திக சத்திய மோட்சத்தை அடையிறதுக்கு வேண்டிய தகுதி வரும். யூ வில் பி எலிஜிபிள். அதான் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால தான் நவ் யூ ஆர் லிசனிங் வித் இன்வால்மெண்ட்டோட, இன்ட்ரெஸ்டோட, ஸ்ரத்தையோடு கேட்குறீங்க. தகுதி இல்லைன்னு இங்கே பகவான் உங்களை இங்கே அனுப்பிச்சிருக்க மாட்டார், நீங்கள் வரமாட்டீங்க முதல்ல. இங்கே சம்சித்தி மண் அர்த்தம் பியூரிட்டி ஆஃப் த மைண்டுன்னு வச்சுக்கோங்க. அது பியூரிட்டி ஆஃப் மைண்டு இருந்தால் அப்போ ஜானம் என்ன, அடுத்தது என்ன, அடுத்த வரப்போகிற 30 ஸ்லோகங்கள் என்ன சொல்லுவார், ஃபைனலாக என்ன சார் முடிவாக என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க, கிருஷ்ணர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பியூரிட்டி ஆஃப் த மைண்ட் இருந்தால் தான் கிருஷ்ணர் சொன்னானோ, அது நான் சொன்னானோ, நீங்கள் கேட்டு அது புரிஞ்சுக்கிட்டு, விரும்பி புரிஞ்சுக்கிட்டு அதை அமல்படுத்துறதுக்கு உங்களுக்கு பியூரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் நடக்கும். அதுக்கு ஸ்வதர்மம் ஸ்வபாவ கர்மத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கணும்ன்றார். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லக்கூடாது. 3வது அத்தியாயத்திலே கர்மயோகம் பற்றி சொல்லும்போதும், ஈவன் இப்போ கூட திரும்பி தியாகம் என்ன கர்மயோகம்னே பேசிகிட்டு இருக்கிறார் பகவான், நேர சந்நியாசம்னு சொல்ல மாட்டார். கர்மயோகம் பண்ணு தகுதி அடி, அதுக்கப்புறம் சந்நியாசம் தானாக வரும். உனக்கு சித்தசுத்தி இல்லாமல் எங்கே சந்நியாசம் வரும்? அதுக்கு என்ன கர்மயோகம், நாட் கர்மா. கர்ம பந்திச்சிடும், கர்மயோக பந்தத்திலிருந்து விடுப்பிக்கும். எப்படி சொல்லுவார் அடுத்த சொல்லோகத்தில்? ஸோ தத்ததா லிசன் ஸ்ருணு தத்ததா எப்படி ஸ்வகர்ம ரதிஹி விந்ததி சித்தியம் வரும். பகவானே கேள்வி கேட்குறாரு, ஒருவேளை அது எப்படி ஸ்வகர்ம, இஃப் ஐ டியூட்டி டூ மை டியூட்டி எனக்கு பியூரிட்டி ஆஃப் த மைண்ட் வருமா? இல்லை சார், நான் பண்ணிகிட்டு இருக்கேன், 40 வருஷமாக கிச்சன் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லோரும் பண்ண, மாமியாரி பண்ண, எல்லோரும் பண்ண, இப்போ இல்லாயிடுச்சு. அப்புறம் வந்து மருமகள் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு நானே பண்ண வேண்டியதாக இருக்கேன், ஏன்னா அவங்க வேலைக்கு ஓடுறான். அப்படின்னு உனக்கு கேள்வி வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லி பகவானே சுருணும் நான் சொல்கிறேன். எப்படி ஸ்வதர்மத்தினு செய்கிறதுனால அந்த பியூரிட்டி ஆஃப் த மைண்ட் அனைது சித்திக்கும் அப்படின்னு சொல்லி 46வது ஸ்லோகத்திலும், யத பிரவிருத்தி பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணாத்தமப்யர்ச்ச சித்திம் விந்ததி மாணவஹ. ஸ்வகர்மா ஸ்வபாவ கர்ம நேராக மோட்சத்தினு கொடுக்காது, ஜ்ஞான் அந்த மோட்சம் அடையிறதுக்கு வேண்டிய ஜ்ஞானத்துக்கு உனக்கு தகுதி கொடுத்துட்டு அதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்கும். சரியா, அது எப்படி நடக்கும் என்னானேதே நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன்.
அது மட்டும் இல்லை, உங்கள் மாஸ்டர் இப்போ ஒரு கேள்வி கேட்டார் உங்களுக்கு புரியுற மாதிரி, எல்லாம் ராட்சசர் சார் வீட்டில் இருந்தது, நான் எப்படி அங்கே இஷ்டமாக அப்படி செய்ய முடியுமன்னா அப்போ கூட பண்ணினோம். மாமியார் நல்ல மாமியார் இருந்தாலும் பண்ணினோம், திட்டுற மாமியார் அப்படி இருந்தாலும் கூட பண்ணினோம். உனக்கு அதுதான் அந்த சிச்சுவேஷன் தான் உன்னை சுத்திப்படுத்துறதுக்கு உன்னுடைய கர்மத்தினால் வந்த பலம் அங்கே பகவான் ஈஸ்வரன் உனக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு அனி கவனிக்கணும். அப்படி கவனிக்கணும்னு அப்போது என்னோடய கர்ம யோகத்தில் ரெண்டு பாயிண்ட்ஸ்னு கொண்டு வரணும். அப்போ படித்தது இப்போ ஞாபகப்படுத்தணும், ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் அது இருக்கு. என்ன சிம்பிள் ஆஃப் தி கர்மயோகத்துடைய சித்தாந்தம், ஈஸ்வரார்ப்பண புத்தியா கர்ம குரு, ஓகே, பிரசாத புத்தியா கர்ம ஃபலம் ஸ்வீகுரு. சமஸ்கிருதம் புரியலன்னா கூட ஆக்ஷன்னால் புரிஞ்சிருக்கும் கிடைக்கும். ஏன்னா எல்லோரும் நல்லா ரசித்து கேட்குறீங்களே, அப்போ புரிஞ்சுதான் எனக்குனா. அப்படி என்ன என் அந்த ஸ்வதர்மம், த மை ஒர்க் ஷுட் பிகம் த வர்ஷிப், ஒர்க் இஸ் எ வர்ஷிப். எங்கே இருக்கணும் அங்கே. அர்ஜுனன் அந்த சிச்சுவேஷனில் இருக்கான், அவனுக்கு கஷ்டம், அவன் லவோதிபன் அடிச்சுக்கிறதால நான் ஓடி போன அழு வந்துச்சு, எனக்கு மயக்கம் வந்துச்சு, அப்படி இப்படி. ஸோ அங்கே அவனுக்கு என்னன்னா, தாத்தா குரு இவங்களை மேலே எப்படி யுத்தம் பண்ணுறதுன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், அதே வேறு துரியோதன் மட்டும் அவன் சொன்னால் அப்படி அசலை பேசியிருக்க மாட்டான். அதனால தான் அவனுக்கு கண்ணுக்கு காட்டணும்னு சொல்லி பகவான் வந்து ரதம் கொண்டு போய் தாத்தாவுக்கு முன்னாடி குருவுக்கு முன்னாடி நிறுத்திட்டார். பாருடா இவங்களுக்கு கூட தான் நீ யுத்தம் பண்ண வேண்டியது, கேட்டால் இல்லை ரதம் கொண்டு போய் அங்கே நிறுத்துவியா கொஞ்சம் கிருஷ்ணா நான் பார்க்கணும், அசில் யாரெல்லாம் எந்த தைரியம் என்ன வந்தாங்கன்னா இவனுக்கு இவ்வளோ திமுறை இருக்கான்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் டீல் ஆகி போயிட்டான். அதே துரியோதனுக்கு முன்னாடி நிற்க வச்சிருந்த இந்த கீதா நடந்திருக்காது, இந்த டீச்சிங்கை வந்திருக்காது நமக்கு படிக்கிறதுக்கு. பகவானுக்கு தெரியாதா, ஈஸ்வரனுக்கு, ஒரு ஒரு மனுஷனுக்கு எந்த சூழ்நிலையில் எந்த சிச்சுவேஷனில் அவர் வேணும்னு பண்ணல, அது ஞாபகம் வச்சுக்கணும். நானும் பியூரிஃபை ஆகி நானும் அபிவிருத்தி எவால்வ் ஆகிறதுக்காக இந்த ஜீவனாக நினச்சி இந்த செல்லில் இருக்கிற எனக்கு என்னுடைய கர்மங்களுடைய பலத்தை அவர் கரெக்டாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார், இந்த பாவம். அதுக்கு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அப்போது மூணாவது அத்தியாயத்தில் அப்பப்போ நடுவில் பேசின கர்மயோகத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணி சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் இந்த குணங்கள் சுவாவத்தை தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணவன்னா பண்ணு. அதில் என்னாகும், மாணவக மனுஷனு விந்ததி சித்திம், இதோ இந்த விதமாக மனுஷன் வந்து முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்னானே சித்தியும் அடையுமான் சித்தியும் அடையுமான்னு, பியூரிட்டி மனசாந்தி, அது எப்படியோ தெரியுமா, இதோ இந்த விதமாக எப்படியோ தெரியுமா, அபியர்ச்சம் ஸ்வகர்மணாத்தம், அண்டர்லைன் பண்ணிக்கணும், அவனுடைய ஸ்வகர்மத்தின் வச்சு தம் என்றார். அந்த தம் அனது என்ன தெரியுமா, ஈஸ்வரன். அந்த அங்கே அவர்னு பற்றி சொல்லிக்கல பகவான் கிருஷ்ணர், எந்த பேர் சொல்லாமல் தம் அபியர்ச்ச, அபியர்ச்சன்னா நல்ல வர்ஷிப் பண்ண, பூஜிக்கிறது. எப்படி பூஜிக்கிறது, வீட்டில் சுவாமின்னு வச்சு பூஜாரும் வச்சு மட்டும் இல்லை, அதான் சொன்ன நான் பண்ணுற வேலையே பகவானுக்கு பூஜை, நான் பண்ணுற வேலையே சிவமானச பூஜையில் அதுதான் எதிராரு சங்கரர், நான் செய்கிற கர்ம பூஜை. அதனால் அந்த ஸ்வகர்மனா அவங்க ப்ராப்பர், அது வந்து தம் தம்மன் ஈஸ்வரம். யார் ஈஸ்வரம், யார் எல்லா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், த யூனிவர்சல் லாஸ், எல்ஏடபிள்யூஎஸ் லாஸ் உருவாக்கினாரோ அப்புறம் அமல்படுத்துகிறாரோ, அது என்னமோ பேர் வச்சுக்கோனி ஈஸ்வரா, சர்வசக்திமா நம்பாளா ஏதோ, அதுக்கு அடங்கி வணங்கிரு. எப்படி உன்னுடைய கர்ம மூலமாக ஸ்வதர்மத்தின் அனுஷ்டம் செய்யும்போதே இந்த பாவத்தோடு செய், ஈஸ்வரார்ப்பண புத்திய, ஈஸ்வரார்ப்பிதம் நிச்சயா கிருதம்
சித்தசோதகம் முக்தி சாதகம். நான் இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் பேசினதெல்லாம் ரமணர் உபதேச சாரத்தில் ஒரு லைன்ல சொல்லிட்டாரு. சரியா? அங்கே அப்படி பகவான் சொல்லிட்டே வரார். என்ன சொல்கிறாருன்னா, தம் யார் தம் அனு சொன்னால் புரியாதன்னு சொல்லிட்டு உங்கள் மாஸ்டர் சொல்லுவார் ஈஸ்வரன் அப்படின்னு எல்லாம். பகவான் ரெண்டு க்ளூஸ் கொடுக்குறாரு. பிரவருத்திஹி பூதானாம், இந்த உனக்கு முன்னாடி காணப்படுற சர்வ ஜகத்துடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கிற த மெட்டீரியல் காஸ், சர்வபூதங்களோட பிரவருத்தி என்ன, உருவாகிறதுக்கு காரணமாக இருந்து நடத்தி அவங்க சேஷ்டைகள் எல்லாமே பூதமான இங்கே எல்லாம் உனக்கு முன்னாடி இருக்கிறதில்ல, சர்வம் உனக்கு முன்னாடி காணப்படுற சர்வ ஜகத்து இன்க்ளூடிங் யுவர் சரீரம் அண்ட் மனசு, இது எல்லாத்துக்கும் உற்பத்தி காரணமாக இருக்கிறார். உற்பத்தி என்ன, மெட்டீரியல் காஸ்ன்னு சொன்னோம், உபாதான காரணமாக இருக்கிற. அப்புறம் நாட் ஓன்லி தட், ஏன சர்வம் இதம் ததம், உற்பத்தி பண்ணிட்டார் யாரினால், இதெல்லாம் அவர் உற்பத்தி பண்ண அவர் தனியே இல்லை, அவர் எல்லாத்திலையும் இருக்கார். ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து எல்லாத்தினையும் நடத்தி கொண்டிருக்கிறார், மெயின்டெயினும் பண்ணுறார் இல்லையா. அது என்ன அந்த சக்தி, ஈஸ்வரா. அங்கே தான் அப்படி என்ன அர்த்தம், என்ன ஆயிடுச்சு, இப்போது கர்ம யோகத்திலே பக்தி யோகம் கலந்து போச்சு. பக்தி யோகம் தனியாக சொல்ல வேண்டாம், தனியாக சொல்லி தனியாக என்னென்னமோ பண்ணுறேன், நல்ல பூஜாரமும் இருக்கும், நல்ல காஸ்ட்லியாக வச்சுக்குவோம், எல்லாம் வச்சுக்குவான், ஆனால் உள்ள ஒரு நல்ல குணம் வர மாட்டேங்குது. ஏன்னா பகவத்கீதை கேட்கலன்னா புரியாது. எல்லாம் பண்டுக எல்லாம் நவராத்திரி அது இது எல்லாம் பண்ணுவான், வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை வராது. சுற்றி வீட்டில் இருக்கிற மக்களுன்னு கூட எப்படி கௌரவமாக பார்க்கறது, பிரேமையோடு பார்க்கறது தெரியாது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் சொல்லணுமா என்ன, நாட்டு மேலே பிரேம் இருக்காது, மக்கள் சௌரவம் ஒன்று அதெல்லாம் இருக்காது, ஜந்துக்களும் பிரேம் இருக்காது. ஓகே, பிரேமன்னா அவனுக்கு சௌரியமாக இருந்து அவனுடைய சுகத்துக்குன்னா சிலது வச்சுக்குவான். அது அதிகா, இது ஈஸ்வரனுடைய சிருஷ்டி, ஈஸ்வரனுடைய ரூபமானி நமஸ்காரம் பண்ணுற புத்தி வராது. அதனால் சர்வமிதம் ததம், யாருனால் சர்வம் வியாபிச்சிரு, சர்வத்தில் யார் வியாபிச்சிருக்கானோ, அப்புறம் யாருனால் அசல் இது சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்குதோ, மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்குதோன்னு சொல்லி அப்படி ஸ்லோலி அந்த ஸ்வதர்ம கர். இப்போ இங்கே சொல்லும் போது நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிறவன் ராட்சசன் சொல்லலாமா, பேய் பிசாச்சன்னு சொல்லலாமா, நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சால் கூட சொல்லக்கூடாது. இட்ஸ் குட். இந்த சிச்சுவேஷனில் இப்படிப்பட்ட நிலையில இவங்களின் நடுவில் நான் எப்படி பகவான் சொன்ன மாதிரி வாழ்வேன், அந்த திருட நிச்சயந்த பக்தி. லோகம் மாற வேண்டாம், அடுத்தவங்களை மாற வேண்டாம், நானும் மாறணும். எப்படி மாறணும், பகவான் சொன்ன மாதிரி நான் இருக்கணும். அப்போ அவருக்கு பிடிக்கும், எனக்கு எனக்கு என்னென்ன நான் என்ன எனக்கு என்னென்ன பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தான் அந்த கோபம் தாபம் குரோதம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரஜோகுண சுவாவம் இதெல்லாம் படித்தோம், நம்ம இங்கே பேசிட்டோம், உத்தவ கீதை கூட கேளுங்கோ சைட் பை சைடு. என்ன இதே ரிலேட்டடு டாபிக்ஸ், இப்போ அந்த குணங்கள் வந்து அங்கே நெகட்டிவாகவும் ரஜோகுணத்தில் அந்த காமம் குரோதம் அதெல்லாம் சொல்கிறார் பகவான், பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார் அங்கே. இதெல்லாம் நம்ம முன்னாடி படித்தோம் பகவத்கீதையிலேயே. அதனால் ஒரே ஒரு இந்த சர்வம் இதம் ததம் இந்த பிரவிற்த்தி பூதானாமான் எதுக்கு பகவத்கீதையிலேயே பகவான் சொன்ன ஒரு ஸ்லோகம் ஞாபகப்படுத்திட்டு நிறுத்துறேன். 7வது அத்தியாயத்தில் ஞான விஜான யோகம், அப்புறம் 7வது ஸ்லோகம் அங்கே, மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய, நான் தவிர இங்கே இன்னொரு பொருள் வஸ்து வேறு எதுவுமே கிடையாது, கிஞ்சிதவே. இந்த வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் எப்படிப்பட்ட மனிதனோ எப்படி இருக்கணும் என்னமோ ஆகட்டும்,
பகவான் தான். இது தவிர வேறு வழி கிடையாது. இந்த உலகத்தில் சுற்றி இருக்கிற இந்த தாக்குதல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது, அது நிலை மாறணும்னா நம்ம உள்ள இந்த பாவனை வரணும். மற்ற பரத்தனம் நான் தவிர இன்னொன்று எதுவுமே கிஞ்சித பின்னா அஸ்தி தனஞ்செயா, ஒன்று கூட பிசுறு கூட கிடையாதுன்னார். அதனால் அது இல்லை, நான் சர்வத்தில் மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயிவ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் இது. மொத்தம் புரோதம்னா அதான் அங்கே சொன்னாரே, தத்தம் அனேது இங்கே புரோதம் அனேது ஒன்றும். புரோதம்னா தங்கமே தான் எல்லா ஆபரணங்களுக்குள்ளேயும் பரவி இருக்கேன். ஆபரணம் தனியாக இருக்கின்றதோ தங்கம் இல்லாமே? ஈஸ்வரன் தவிர இன்னொரு வஸ்து இல்லை. இந்த பாவம் ஸ்வதர்ம அனுஷ்டானம் ரெண்டும் சேர்ந்துட்டா அந்த மனுஷனுக்கு இங்கே சித்தி சாந்தி வராமே, அந்த சாந்தினால் ஞான பிராப்தி வராமே வேறு என்னதை வரும்? சந்தேகம் இல்லை, இஸ் பவுண்ட் டு கெட் தட் ஹையஸ்ட் நாலேஜ் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோடு இன்னைக்கு நிறுத்துகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம் ஹரி ஓம் தத்சத்.